வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 14 தலைப்பு புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள் பக்கம் 788 முதல் 794 வரை எல்லோரையும் கனம் பண்ணுங்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். சுயாதீனம் உள்ளவர்களாகிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். 1 பேதுரு 2:16-17 வசனங்கள், ரோமர் 13:7-8 வசனங்கள். மாம்சத்திற்குரிய போட்டி மனப்பான்மைகளில் இருந்தும் குறிக்கோள்களில் இருந்தும் விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு தயாளமும் கிருபையும் உள்ள உத்வேகத்தையும் பெற்ற புது சிருஷ்டி மற்றவர்களின் இருதயத்தின் நல்ல குணங்களை பாராட்டுவதை தடை பண்ணக்கூடிய பேராசையுடன் கூடிய போட்டி மனப்பான்மைக்கோ பெருமைக்கோ இடம் கொடுக்க கூடாது. உலக பிரகாரமான தன்னுடைய சொந்த உரிமைகளும் ஆசைகளும் ஆவிக்குரியவைகளாகவும் பரலோகத்திற்குரியவைகளாகவும் துறக்கப்பட்டிருக்கும் போது மற்றவர்களுடைய உலகத்திற்குரிய உரிமைகளையும் ஆசைகளையும் முழுவதுமாக முழு மனதுடன் அங்கீகரிப்பதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் சந்தோஷம் அடைய வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் பரலோகத்தின் கட்டளைகளுக்கும் தேவைகளுக்கும் எதிர்மாறாக இல்லாத பட்சத்தில் இயற்கையாகவே அவர்கள் இந்த உலகத்தின் பெரிதானவைகளை அறிவதில் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் சட்டங்களுக்கும் சட்டத்தின் தேவைகளுக்கும் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். நம்முடைய காலத்தின் ஆட்சியாளர்களில் ஒரு சிலரே ஒரு உன்னதமான சிருஷ்டிகரை ஏற்றுக்கொள்வதிலும் அவருடைய விசுவாச பிரமாணத்திலும் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். ஆகவே புது சிருஷ்டி போராட்டம் செய்கிறவர்களாக, சச்சரவு செய்கிறவர்களாக, குற்றம் கண்டுபிடிப்பவர்களாக இல்லாமல் மிக அதிகமாக சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் குற்றம் கண்டுபிடிப்பதற்கு இடம் இருக்கிறது என்பதை அவர்கள் தெளிவாக காண்பது உண்மைதான். சுயநலமான சட்டத்தின் அடிப்படையில் தற்போதுள்ள ஒழுங்குமுறைகள் அனைத்திலும் பூரணமற்ற நிலையை அவர்கள் காண்கிறார்கள். ஆனாலும் திவ்ய வசனத்தினால் பிரகாசமாக்கப்பட்ட அவர்களுடைய அறிவின் கண்களினால் மனுஷீக போராட்டமும் புரட்சியும் தேவையான மாற்றத்தை கொண்டு வர பலமற்றதாக இருப்பதை காண்கிறார்கள். மனுக்குளம் செய்து முடிக்கக்கூடியதை காட்டிலும் 10 மடங்கு சிறப்பானது என்று எண்ணக்கூடிய காரியங்கள் கூட ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்ற பூரணத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் நிறைவேறுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் தம்முடைய ராஜ்யபாரத்தில் ஏற்ற காலத்தில் கைகூடி வரப்பண்ணுவார் என்று நாம் நம்பும்படியாக அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். மனுஷீக முயற்சியின் இயலா தன்மையை உணர்கிற புது சிருஷ்டிக்கு தற்போதைய நிலைமைகளை குறித்து ஒரு தெளிந்த புத்தியின் ஆவி உண்டு. மற்றவர்களிடத்தில் இது கிடையாது. அவர்கள் அவனை காட்டிலும் குறைவாக அந்த இயலா தன்மையை உணர்கிறார்கள். சட்டம், சீர்குலைவு, அராஜகம் போன்றவைகளை காட்டிலும் மிக மோசமான மனுஷீக ஆட்சியும் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டும்படி தன்னிச்சையாக அதிகமான பலத்தையும் அதிகாரத்தையும் தவறான முறையில் பயன்படுத்துவதும் மேலானது என்று காண்கிறார்கள். யெகோவா தேவன் இந்த விஷயங்களில் நாட்டம் உள்ளவர் என்பதையும் விரும்புகின்ற பலன்களை கொண்டு வருகிறதற்கு அவருடைய காலமும் வழியும் தான் ஞானமுள்ளதாகவும் தகுதியானதாகவும் இருக்கிறது என்பதையும் அவன் கற்றறிந்துள்ளான். ஆகவே புது சிருஷ்டி பொறுமையாகவும் உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறான். அப்போஸ்தலர் யாக்கோப்பு கூறுகிறபடி நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. யாக்கோப்பு 5:8 அவருடைய ராஜ்யம் மனுக்குளம் முழுமைக்கும் நீதியையும் ஆசீர்வாதத்தையும் சீக்கிரமாய் கொண்டு வரும். புது சிருஷ்டி ஆண்டவருடைய செய்தியையும் கேட்கிறான். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாக அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடிப்போவார்கள். 37:1-2 வசனங்கள். ஆகவே மற்றவர்கள் அரசியலின் பல்வேறு அம்சங்களை குறித்தும்
நல்ல அரசாட்சி செல்வம் போன்றவைகளை குறித்தும் விவாதிப்பது முக்கியமானது என்று நினைக்கும்போது அதற்கு எதிர்மாறாக அவன் தேவன் இதை முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். தற்போதுள்ள சுயநல ஸ்தாபனங்களுக்கு எதிராக தீர்மானம் ஏற்கனவே எடுக்கப்பட்டாயிற்று என்று உணர்கிறான். மெனே மெனே தெக்கேல் உபாசின், நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். தானியேல் 5:25-28. இந்த விஷயத்தை பற்றிய தேவனுடைய தீர்ப்பு வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி மிகவும் சரியானது, மாற்ற முடியாதது என்பதை உணர்கிறான். அவருடைய தெய்வீக சித்தத்தின்படியும் கிருபையுள்ள வாக்கு தத்தங்களின்படியும் ஆண்டவர் மற்ற விஷயங்களை குறித்து மாற்றங்களை கொண்டு வரும்படி அவன் பொறுமையாக காத்திருக்கிறான். இதன் அர்த்தம் உலகத்தில் மாபெரும் உபத்திரவம் என்பதை அவன் கண்டாலும் புது சிருஷ்டி திவ்ய வாக்கு தத்தங்களில் இளைப்பாறுகிறான். மேலும் நாளைய தினத்தின் திறவுகோலை கிறிஸ்துவின் கரத்தில் விட்டுவிடுகிறான். அவனுடைய வார்த்தைகளோ அல்லது சிந்தனைகளோ அல்லது செயல்களோ இறுதியான விளைவுகளை மாற்றாது என்பதை அவன் உணர்கிறான். அவனுடைய இருதயம் தேவனுடைய ஞானத்திலும் வல்லமையிலும் உள்ள விசுவாசத்தினால் இளைப்பாறுகிறது. வரவிருக்கிற உபத்திரவ காலத்தில் புது சிருஷ்டியின் நிலைமையை பற்றி பேசும்போது தீர்க்கதரிசி பொருத்தமாக கூறியிருக்கிறார், அது சியோன் அசையாது. 46:5. அதனுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் நன்றாக அத்திபாரப்படுத்தப்பட்டுள்ளது. அறியாமையினாலும் தவறான நம்பிக்கைகளினாலும் அல்ல, ஆனால் தேவனுடைய ஜீவனுள்ள நிலையான வசனத்தில் அஸ்திபாரப்படுத்தப்பட்டுள்ளது. புது சிருஷ்டிக்கு வருகிற உபத்திரவத்தை குறித்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றோ அல்லது உலகத்திற்கு எச்சரிக்கை அல்லது விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ண முயற்சிப்பதற்காகவோ அவசியம் இருப்பதாக தோன்றவில்லை. முதலாவதாக ஆண்டவர் விசேஷமாக சொல்லியிருப்பதை நினைவு கூறுகிறான். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். 12:10. அற்பமான வேதனைப்படுகிற சிருஷ்டி தன்னால் தவிர்க்க முடியாத வரவிருக்கிற உபத்திரவங்களை எதிர்பார்த்திராமல் அதற்கு அனுதினமும் கொடுக்கப்பட்டதே சுமப்பதற்கு போதுமானதாக இருக்கிறது என்பதையும் கூட உணர்கிறான். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். காதுள்ளவர்கள் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்பதை அறியும் போது தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் அறிவிக்க தவற மாட்டார்கள். ஆண்டவரை பற்றியும் அவருடைய வசனத்தை பற்றியும் அக்கறை காட்டாதவர்களின் கோபத்தை கிளராதபடிக்கும் தங்களுடைய பலனை வீணாக்காதபடிக்கும் ஞானத்துடனும் சரியான முறையிலும் நடந்து கொள்ளுவார்கள். அவர்கள் தங்கள் முத்துக்களை பன்றிக்கு முன் போட மாட்டார்கள். ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அவர்களுக்குள்ளே இருக்கும். அது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் இருக்கிறது. யாக்கோப்பு 3:17. மனுஷருக்கு மரியாதை செலுத்துதல் அவர்களுடைய குணத்திற்காக அல்ல, உத்தியோகத்திற்காக அவர்களை மதித்தல், சட்டங்களுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவை உலக அரசாங்க காரியங்களில் பங்கு பெறுவது என்று அர்த்தமாகாது. எல்லா மனிதரும் வாக்கு போட வேண்டும் என்று ஒரு சட்டம் வர இருக்கிறது. அந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் போது புது சிருஷ்டிகள் அதற்கு உட்பட வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதுவும் முறுமுறுப்பில்லாமல் கீழ்ப்படிய வேண்டும். இதை அவர்கள் செயல்படுத்தும் போது சிறந்த வேட்பாளர்கள் என்று தீர்மானித்து அவர்களுக்கு வாக்கு போட வேண்டும். அவர்கள் மேல் எந்த வற்புறுத்தலும் இல்லாது இருக்கும் போது அரசியலை பொறுத்தவரையில் அவர்கள் மிக அதிக நடுநிலையை வகிக்க வேண்டும். வாக்கு போடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதற்கான காரணங்களை கீழே கொடுத்துள்ளோம். 1, நம்முடைய நிலையின்படி யோசனையின்படி அந்த ஸ்தானத்திலிருந்து மிக தகுதியான நபரை நம்மால் கண்டுபிடிக்க இயலாது. 2, தேர்தலில் எப்படியும் நம்முடைய வாக்குகள் தேர்தல் முடிவுகளில் குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை. 3, புது சிருஷ்டியின் அங்கங்கள் அரசியலில் அதன் பல்வேறு வாக்குவாதங்களில் ஈடுபடுகிறவர்கள். அதனால் அவர்களுடைய நேரம் செலவிடப்படுவதை உணர்வது மாத்திரமல்ல, அவர்களுடைய சக்திகளும் பணமும் செலவிடப்படுவதை காண்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கும் பரலோக காரியங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கவும் அர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளன. அது மாத்திரமல்ல, மேலானவைகளை குறித்து அவர்களுடைய தனிப்பட்ட தியானங்களுக்கு இடையூறு பண்ணும் அளவுக்கு அவர்களுடைய மனங்கள் இந்த அரசியல் காரியங்களோடு நிரப்பப்பட்டிருக்கும். அது அவர்கள் ஆண்டவரோடு ஆவியில் ஐக்கியம் கொள்ளுவதற்கும் நெருங்கிய தொடர்பு கொள்ளுவதற்கும் இடையூறாக இருக்கும்.
4. ஒரு மனிதனுக்கோ அல்லது ஒரு கட்சிக்கோ வாக்கு போடுகிறவர்கள் தேர்தலின் முடிவுகளை ஆதரிக்க கடமைப்பட்டுள்ளார்கள். தேவைப்பட்டால் ஒரு துப்பாக்கியை அல்லது ஒரு வாளை உபயோகப்படுத்தக்கூட ஒவ்வொரு குடிமகனும் சட்டத்தின்படி தான் வசிக்கிற இடத்தில் உள்ள சட்டங்களையும் ஸ்தாபனங்களையும் காப்பாற்ற வாளையும் துப்பாக்கியையும் எடுக்க அழைக்கப்படலாம் என்பது உண்மையாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட வேளைகளில் தேர்தலில் ஒருவன் அதிகமாக பங்கெடுக்கும் போது ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் பொதுவாக செல்லும் வழிக்கு அவன் அதிகமாக ஒரு தார்மீக பொறுப்பையும் சமுதாய கடமையையும் பெறுகிறான். ஆகவே நாம் விரும்புகிற நிலையானது ஆண்டவருக்கு மிக மரியாதைக்குரியதாகவும் நமக்கும் சமுதாயத்திற்கும் மரியாதைக்குரியதாகவும் இருக்கிறது. அதாவது வேதாகமம் சொல்லுகிறபடி நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். 39:12. 1 பேதுரு 2:11. அந்நியரும் பரதேசிகளும் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுபோலதான் நாமும் இருக்கிறோம். அந்நியரும் பரதேசிகளும் சட்டப்படி வரி செலுத்த வேண்டும். அதுபோலத்தான் நாமும் இருக்கிறோம். அந்நியரும் பரதேசிகளும் சட்டங்களுக்கு கீழாக பாதுகாப்பை தேடலாம். அதுபோலதான் நாமும் இருக்கிறோம். அந்நியரும் பரதேசிகளும் தங்களுடைய ராஜாவுக்கே எதிராக சண்டை போட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டதாக எண்ண மாட்டார்கள். அவர்கள் அங்கீகரித்த விசுவாசம் தொடக்க நிலையானது. நாமும் கூட கூடுமானவரை அதே நிலையில் இருக்க விரும்புவோம். ஏனென்றால் நாம் இருளின் அந்தகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தமது அன்பின் குமாரனுடைய ஆரம்ப நிலையில் இருக்கும் ராஜ்யத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளோம். கொலோசையர் 1:13. நாம் மகாராஜாவின் குடிமகன்கள் இல்லையா? இந்த உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் கிட்டத்தட்ட இந்த உலகத்தின் பிரபுவோடும் அவனுடைய சுயநலம் என்னும் பிரமாணத்தோடும் இணைந்திருக்கவில்லையா? ஆகவே நாம் அந்நியரும் யாத்திரிகருமாக இல்லையா? மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாம் அயல் நாட்டவரும் பரதேசிகளுமாக இல்லையா? நாம் ஒவ்வொரு நல்ல சட்டத்தையும் உலக பிரகாரமான சட்டங்களின் வேலையாட்களையும் நேசிப்பதும் ஏற்றுக்கொள்ளுவதும் மிகவும் முக்கியமானது. புது சிருஷ்டியில் பெரும்பான்மையானோர் மிக உயர்வான தற்கால முறைப்படியான அரசாங்கத்தின் கீழ் வசிக்கிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்கள் இதை ஒரு திவ்ய சலுகை என்றும் ஆசீர்வாதம் என்றும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய சொந்த நாட்டையோ அல்லது அதனுடைய ஆட்சியாளர்களையோ குறை கூற மாட்டோம். ஆனால் இவைகளுக்காக இவ்வுலகத்திற்குரிய ஆயுதங்களோடு நாம் யுத்தம் பண்ண வேண்டும் என்றோ அல்லது அவர்களுக்காக நாம் வாக்கு போட்டு நம்முடைய பொறுப்பை அதிகரிக்க வேண்டும் என்றோ அது பொருள்படாது. யுத்தத்தை எதிர்பார்ப்பவர்களை அதில் பங்கெடுப்பதிலிருந்து அரசாங்கம் எப்பொழுதுமே விலக்குவதில்லை. ஆனாலும் கடந்த காலத்தில் யுத்தம் அநீதியானது என்று நம்மை போன்று நம்புகிறவர்களுக்கு ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதாவது நண்பர்களுக்கு, அதாவது நண்பர் கழக உறுப்பினர்களுக்கு விசேஷமான தயால சட்டங்களின் கீழ் இராணுவ பணியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாம் வாக்கு போடுகிறோமா இல்லையா? நாம் இராணுவ பணியில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படலாம். மேலும் தேவைப்பட்டால் அதிகாரத்திற்கு கீழ்ப்படியுமாறு கேட்கப்படலாம். ஆண்டவரின் விவேகம் இராணுவத்தில் சேர்வதை அனுமதிக்கிறது என்றும் அவர் நம்முடைய அல்லது மற்றவர்களுடைய நன்மைக்காக அதை விட்டு கொடுத்தார் என்றும் எண்ணலாம். இப்படிப்பட்ட வேளையில் தகுதியுள்ள அதிகாரிகளிடம் ஓரளவு விபரமாக பேசி மருத்துவ அல்லது ஆஸ்பத்திரி பகுதிக்கு மாற்றும்படி கேட்பதும் தவறு என்று எண்ண மாட்டோம். இந்த இடத்தில் நம்முடைய பணியில் நம்முடைய மனசாட்சி முழுமையாக உபயோகப்படுத்தப்பட முடியும். ஆனாலும் இராணுவத்தில் சேர வேண்டும், நம்முடைய துப்பாக்கிகளினால் சுட வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டாலும் ஒரு உடன் சிருஷ்டியை சுடுவதற்கு வற்புறுத்தப்பட மாட்டோம் என்று நினைக்கக்கூடாது. இதனை தொடர்ந்து வரும் பகுதியான புது சிருஷ்டியும் மனமாற்றமும் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 795 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.